எல்லோருக்கும் வணக்கம். பள்ளி கல்வி முடிஞ்சதுக்கப்புறம் கல்லூரி கல்வியை தொடங்கிறதுக்கு எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ப்ளஸ் டூ முடித்த பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்காகட்டும் மாணவர்களுக்காகட்டும் மிகப்பெரிய கேள்வி. அது ஏன் அப்படின்னா, பள்ளி கல்வி முடிஞ்சோடனே நம்ம எந்த கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த கல்லூரி படிப்பை பொறுத்து தான் நம்மளுடைய பின்னாலில் நம்ம போகக்கூடிய வேலை வாய்ப்பு, நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாம் அமையப்போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதில் பெற்றோர்களுக்கு இன்னொரு குழப்பம் என்ன வரும் அப்படின்னா, நம்முடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த படிப்பில் ஆர்வம் இருக்குமா இருக்காதா தெரியாத, ஆர்வம் இல்லாத படிப்பில் சேர்த்து விட்டுட்டா அது சரியாக வராதே, அது இல்லாமல் அவங்களுக்கு பின்னால் அது உதவக்கூடிய படிப்பாக இருக்குமா, அவங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்திக்கூடிய படிப்பாக இருக்குமா, எந்த கல்லூரியில் சேர்க்கறது, எந்த ஊரில் சேர்க்கறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை காண்றதுக்கு முன்னாடி, ப்ளஸ் டூ முடித்த பிறகு என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிற படிப்புகள் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போவுமே ப்ளஸ் டூ முடித்த பிறகு மருத்துவம் அல்லது பொறியியல் அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் முன்னிறுத்தப்படுது. அது இல்லாத பல்வேறு துறைகளை சார்ந்த படிப்புகள், பல நூறு படிப்புகள் இருக்குது. சிறப்பாக வாழ்கிறதுக்கும் சரி, சிறப்பாக படித்து சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கும் சரி, பல நூறு படிப்பு அது போன்ற எல்லா படிப்புகளையும் பற்றிய தகவல்களை கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். இந்த பதிவில் ஒவ்வொரு பதிவுலையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு படிப்பை பற்றியும் அதனுடைய சேர்க்கையை பற்றியும் எப்படி படிக்கலாம், எத்தனை வருடங்கள் படிக்கணும் அப்படிங்கிற பொதுவான அடிப்படை தகவல்கள் முடிந்த வரைக்கும் எல்லாத்தையும் சேகரித்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். உங்களுக்கு குறிப்பிட்டு எதையாவது ஒரு படிப்பை பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலோ, எப்படி சேரணும் அது போன்ற சந்தேகங்கள்லாம் இருந்தால் இந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு படிப்பாக நம்ம இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிப்போம்.